ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஒரு ஒன், வெல்கம் டு மை சேனல் கே கே கண்டன் கலஞ்சி. நான் சுமன் ராஜ். இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். ஐபிஎல் 2020 கிரிமினி ஆக்ஷன் இந்த நடந்து முடிச்சு ஒவ்வொரு டீம் பற்றி நம்ம பேசிட்டு வரோம். அந்த வருஷத்தில் வந்து நம்ம சிஎஸ்கி மும்பைக்கு அடுத்ததான் வந்து இப்போ ஆர்சிபி பற்றி பார்க்க போகிறோம். ஆர்சிபி டீம் வந்து பார்த்தோம்னா வந்து ஈஸ்ட் சாலா கப் நம்தேன்னு வந்து ஒரு சுமார் ஒரு 15 வருஷமாக ஐபிஎல் நடக்குது, 15 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இது வரைக்கும் வந்து கப்பே வாங்கலை. ஸோ இந்த சீசன் வாங்குவாங்களா? அதுக்கான டீம் வந்து அமைக்கணும். அவங்க வாங்கணும்னா அதுக்கான டீம் வந்து அமைக்கணும், ஒரு நல்ல டீம் அமைக்கணும். நல்ல டீம் தான் வச்சுருந்தாங்க, வச்சுட்டு ஒரு 4 பேர் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வந்து ஒரு டீம் வந்து மேக்ஸிமம் 25 பேர் வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஆர்சிபி வந்து 18 பேரை வச்சுக்கிட்டு 4 பேர் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அவங்க வந்து ஸ்லாட்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து 7 ஸ்லாட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 7 பேரையுமே ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ 25 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர் யார் யார், எவ்வளோ பைசாக்கு வாங்கினாங்க, அவங்களோட ரோல் என்ன, பேட்ஸ்மேனா பவுலரா விக்கெட் கீப்பரா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டீமில் பேட்ஸ்மேன் யார், பவுலர் யார், விக்கெட் கீப்பர் யார், அண்ட் ப்ராபபிள் பிளேயிங்ல வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு டீமுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி வீடியோவில். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து இவங்க யாரை வாங்கினான்னு பார்த்தோம்னா வந்து டாப்லி, ரீஸ் டாப்லி. இவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா வந்து இங்கிலாந்து பிளேயர், இங்கிலாந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து ஆல்வேஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அண்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் இவங்க எப்பயுமே எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ இவர் வந்து ரீச் டாப்லேயே வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். டால், அவரோட ஹைட்டே அவருக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். 6'7" டாலில் இருக்காரு. ஸோ இது வந்து இவரோட ஸ்பெஷாலிட்டி. அந்த ஹைட்லேருந்து பால் ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து நல்லாவே வரும், நல்லா பவுன்ஸ் ஆகும், எல்லாமே நல்லா வரும். ஸோ பேட்ஸ்மேனுக்கு வந்து திகில் விட்டும் அந்த பால். ஸோ இவர் வந்து இங்கிலாந்துக்காரர். 1.9 crores இவர் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு இங்கிலாந்து பிளேயர் யார் எடுத்தாங்கன்னு வந்து பார்த்தோம்னா வந்து வில் ஜாக்ஸ். இவர் வந்து எடுத்தாங்க. வில் ஜாக்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து இவர் 3.2 crores எடுத்தாங்க. இவர் வந்து இவரும் இங்கிலாந்துக்காரர் தான். இவர் வந்து ரைட் ஹேண்ட் பேட்டிங் பண்ணுவார், ஆஃப் ஸ்பின் வந்து ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போடுவார். பட் இவர் வந்து மேக்ஸ்வெல் வந்து ஒரு சில மேட்ச் வந்து மிஸ் ஆகிறாருன்னு சொல்கிறாங்க இந்த சீசனில். ஸோ மேபி இவர் வந்து விளாட்லாம், இல்லைனா மேக்ஸ்வெல் மிஸ் ஆனாலும் ஃபின்னாலும் ஃபேவரட் பிளிசிஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு வந்து பேக்கப்பை தான் ஒரு ஆப்ஷனாக எடுத்துருக்காங்க வில் ஜாக்ஸா 3.2 crores. அதுக்கப்புறமா வந்து சோனு யாதவ் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டு டிஎன்பிஎல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டு டீமுக்கும் நல்லா பண்ணியிருக்காரு டொமஸ்டிக்கில். ஸோ இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், இவர் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், பவுலிங்கும் போடுவார். ஸோ 20 lakhs இவர். இவர் வந்து ரைட் ஆர்ம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இவர் சோனு யாதவ். நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் வந்து நம்ம சிஎஸ்கே எடுக்கல, சிஎஸ்கே ஒரு தமிழ்நாடு பேஸ்டு ஃப்ரான்ச்சைஸ், அவங்க எடுக்கல. ஆனால் இவங்க எடுத்துட்டாங்க, பேஸ்ட் பிரைஸ்க்கு 20 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா வந்து இமான்ஷு சர்மா, இவரையும் வந்து பார்த்தோம்னா வந்து 20 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. இவர் வந்து பார்த்தோம்னா வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவர், ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க இமான்ஷு சர்மா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து மனோஜ் பாண்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து கர்நாடகக்காரர். இவர் வந்து எவ்வளோ பைசாக்கு எடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தோம்னா வந்து 20 லட்சத்துக்கு இவர் எடுத்திருக்காங்க. இவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு ஃபினிஷிங் ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இவர் நல்லா ஃபினிஷிங் பண்ணுவார். இவர் வந்து பார்த்தோம்னா வந்து இவரோட பேட்டிங் ஸ்டைல் வந்து ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் பார்த்தா வந்து சுரேஷ் ரெய்னா மாதிரி, சுரேஷ் ரெய்னாவே குட்டை தான், நிறைய பேட்ஸ்மேன் ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ சுரேஷ் ரெய்னா மாதிரி சொன்னது வந்து அவரோட ஹைட் தான். அவர் லெஃப்ட் ஹேண்டர், இவர் லெஃப்ட் ஹேண்டர் ஃபினிஷ் பண்ணுவார். அவரும் மிடில் ஆர்டரில் ஒரு சில மேட்ச் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் வந்து இவர் வந்து ஆனால் சுரேஷ் ரெய்னா வந்து ஸ்பின் போடுவார், இவர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கும் போடுவார் மனோஜ் பாண்டேஜ். ஸோ ரைட் ஹேண்ட் பேஸ் இவர். அதுக்கப்புறமா வந்து ராஜன் குமார், இவர் வந்து பார்த்தோம்னா வந்து 70 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ஆர்சிபி டீம் வந்து இந்த சீசன் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே நிறைய ஃபாஸ்ட் பவுலர் வந்து அவங்க ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. முகமது சிராஜ், ஹர்ஷல் பட்டேல், இந்த மாதிரி ஜோஸ் அசல்வுட், இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஆக்ஷனில் 7 பிளேயர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா வந்து ரீச் டாப்லேயே ஒரு ஃபாஸ்ட் பவுலர், சோனி யாதவ் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அவரை, மனோஜ் பாண்டேஜ், அப்புறம் ராஜன் குமார், இவரும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இந்தியன் ஸ்ட்ரென்த் அன்கேப்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்க ஒரு டீம்னா அது வந்து நம்ம ஆர்சிபி. அவங்களுக்கு இந்த சீசனே வந்து சான்ஸ் கிடைக்குதான்னு தெரியாது. மேபி ஏதாவது ஒரு பிளேயருக்கு வந்து பேக்கப்பாக வருவாங்க, எப்பயாவது ஒரு மேட்ச் அவங்களுக்கு அடிபட்டா காயம் காரணமாக வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் ஆஃப் ஆர்சிபி இவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 7 பேர்ல யாராவது, இந்த 7 பேர் இப்போ 6 பேர் பார்த்தா, அடுத்த இந்த 7வது உள்ளவர் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர் ஆஃப் ஆர்சிபியில் இருப்பார் நான் எதிர்பார்க்குறேன். இவர் வந்து இந்த சீசனே வந்து ஒரு 2 மேட்ச் கொடுக்கலாம். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயர் இவர். அவினாஷ் சிங், இவர் வந்து எங்கேருந்து வராருன்றது பார்த்தோன்னே எனக்கு வந்து இவரை பற்றி நிறையா எதிர்பார்ப்பு இருக்குது. இவர் வந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து, இவர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலராக 60 லட்சம். இவர் ஜம்மு காஷ்மீரில் கூட அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. இவர் வந்து இன்னொரு உம்ரான் மாலிக்காக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. உம்ரான் மாலிக்கும் ஜம்மு காஷ்மீர்லேருந்து தான் வந்தார். அவர் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் வந்தார். ஒரு சீசனில் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி இப்போ இந்தியன் டீமுக்கே வந்துட்டார். இந்தியா வெஸ்ட் ஸ்ரீலங்கா மேட்ச் நடக்குது, அதுக்கான வீடியோ நான் எடுத்து வரேன், யார் யாருக்கா ஸ்குவாடு அதை சொல்கிறேன். ஸோ இவர் அவினாஷ் குமார், இவர் வந்து அவினாஷ் சிங், இவர் வந்து 60 லட்சத்துக்கு, இவர் வந்து ஆர்சிபி கேகேஆர் தான் பார்த்தாங்க. இவங்க இவர் வந்து ஆர்சிபியோட ட்ரையல்ஸ், கேகேஆர் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிப்பார். ஸோ ரெண்டு டீமுமே ட்ரை பண்ணாங்க. கடைசியில் வந்து ஆர்சிபி வந்து கேகேஆர்ட்டிருந்து இவரை வந்து பறிச்சிட்டாங்க, தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ அவினாஷ் சிங் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், ஜம்மு காஷ்மீர்லேருந்து வந்திருக்காரு. உம்ரான் மாலிக் மதிய போடக்கூடிய ஒரு பிளேயர் இவர். ஸோ இப்போ வந்து யார் யார் பேட்ஸ்மேன், யார் யார் பவுலர்ஸ், யார் யார் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்துட்டு அடுத்த பிளேயிங்ல நம்ம பார்ப்போம். ஸோ பேட்ஸ்மென்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து ஃபேவரட் பிளிசிஸ், அவர் தான் கேப்டன். அதுக்கப்புறம் வந்து நம்ம விராட் கோலி, கிங் கோலி முன்னாள் கேப்டன். அதுக்கப்புறம் வந்து தினேஷ் கார்த்திக், நம்ம தமிழ்நாட்டு பிளேயர், வினேஷ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவர். அதுக்கப்புறம் வந்து அனுஜ் ராவட்,
அவரும் ஒரு விக்கெட் கீப்பரு ஆப்ஷன் இருக்காரு, அவர் நல்லா பேட்டிங் பண்ணுறாரு. கொஞ்சம் ஃபின் ஆலன் ஒரு ஓவர்சீஸ் ஆப்ஷன், பேட்டிங் ஆப்ஷன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்து சுயாஸ், பிரபு தேசாய், ராஜட் பட்டிடார், வில் ஜாக்ஸ் ஒரு ஓவர்சீஸ் ஆப்ஷன் வந்து எடுத்தாங்க. இப்போ இப்போ போலர்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஏற்கச்சக்கமாக இருக்காங்கன்னு சொன்னேன். அந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் யாருன்னு சொல்கிறேன், முகமது சிராஜ், ஹர்ஷல் பட்டேலு, ஜோஸ் ஹாசல்வுடு, சித்தார்த் கவுலு, இப்போ ரீஸ் டாப்லே எடுத்தாங்க ஓவர்சீஸ் ஆப்ஷனு. அதுக்கப்புறம் வந்து ராஜன் குமார், அவினாஷ் சிங்லாம் சொன்னேன் இப்போ இவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து ஆகாஷ் டீப் ஒரு பவுலர் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மணிடு வாசரங்கா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து ஷபாஷ் அகமது இருக்காரு, கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் வருவாருன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ஐபிஎல் வந்து ஒரு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன், ஏப்ரல் 2 ஏப்ரல் 3 அந்த மாதிரி டேட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வேற ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா மகிபால் லம்ரார், கரண் சர்மா, அவர் வந்து ஆல்ரவுண்டர்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒவ்வொரு டீமில் இருக்கார், அவர் இருக்கிற டீம்லாம் கப் அடிக்கணும்னு எடுத்தாங்க. அவர் வந்து எஸ்ஆர்எஸ்ல இருக்கும்போது எஸ்ஆர்எஸ் கப்படிச்சு, சிஎஸ்கே இருக்கும்போது சிஎஸ்கே கப்படிச்சு, மும்பையில் இருக்கும்போது மும்பை கப்படிச்சு. ஆனால் ஆர்சிபியில் வந்து 2 வருஷமாக இருக்கிற ஆனால் கப் வரையில் அடிக்கல. பட் அவங்க வந்து என்னென்னா வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வராங்க. ஸோ அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் நான் சொல்லினா டேவிட் வில்லி, மனோஜ் பாண்டேஜ், சோனு யாதவ், இவங்களாம் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ இவங்க வந்து ஆர்சிபி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் பிளேயர்ஸ் வந்துடுறாங்க. கடந்த 3 வருஷமும் கன்சிஸ்டண்டாக இந்த வருஷமும் வருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, இந்த 10 டீமில் வந்து இவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் வந்து எனக்கு தேவையில்லாத பிளேஸ் தான் ரிலீஸ் பண்ணேன், எனக்கு தேவையான பிளேஸ் கரெக்டாக நான் வச்சுட்டு 18 பேர் ஒரு டீம் செட்டில் பண்ணிட்டோம். இவங்க பிளானிங்கும் பார்த்தீங்கன்னா எடுத்த பிளேஸ் வந்து நான் ஃபியூச்சர் ஆஃப் ஆர்சிபி பிளான் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ், இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து கிடைக்கிறதே கஷ்டம். அது அன்கேப்டு ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்து அவங்க க்ரூம் பண்ணி பெரிய ஆள் ஆக்க போகிறாங்க நம்ம ஆர்சிபி டீமு. ஸோ இந்த வருஷம் ஈசாலா கப் நம்தே தான் நினைக்கிறேன். ஸோ பிளேயிங் லெவன் பார்க்க போவோம் இப்போ டக்கு டக்குனு. ஸோ பிளேயிங் லெவன் உங்களோட பிளேயிங் லெவன் நீங்கள் சொல்லலாம். என்னோட பிளேயிங் லெவன் வந்து 5 டபிள்யூசிஸ் தான் ஓப்பன் பண்ணுவார். 5 டபிள்யூசிஸ் கோலி, நம்பர் 3 வந்து பட்டிடார், நம்பர் 4 வந்து மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் வந்து அவைலபிள் ஆகலைனா அது வரைக்கும் வந்து ஃபின் ஆலன் வந்து விளாட வைக்கலாம். ஸோ ஃபின் ஆலனும் விளாட முடியாமல் ஏதாவது காரணமாக வில் ஜாக்ஸு. ஸோ அந்த ஸ்லாட்ல வந்து 3 ஓவர்சீஸ் பிளேயர் தான் யாரோ ஒருத்தர் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் விளாட வைப்பாங்க. அடுத்து நம்பர் 5 வந்து மகிபால் லாம்ரார், அடுத்து நம்பர் 6 நம்ம தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர், அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரு. அண்ட் நம்பர் 7 வந்து சபாஷ் அகமது, நம்பர் 8 வந்து வனிடு வசரங்கா, நம்பர் 9 வந்து ஆசல்வுடு. ஆசல்வுட் இல்லை ரீஸ் டாப்லி, ரெண்டு பேருமே விளாடுறது கஷ்டம் தான். ஏன்னா 4 ஓவர்சீஸ் பிளேயர் தான் விளாட முடியும். நானாக இருந்தேன்னா வந்து எனக்கு டாப்லி வந்து ஆடணும்னு ஆசை. ஏன்னா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், ஆர்சிபிக்கு வந்து ஒரு அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அவர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து 10, 11 வந்து ஹர்ஷல் பட்டேல், அன்சிராஜ், ஹர்ஷல் பட்டேல் கூட முன்னாடி வரலாம். இந்த 11 பேர் தான் விளாடுவாங்க. இதில் வந்து சஃபல் ஆகலாம், பேட்டிங் ஆர்டர் என்ன மாதிரி வேணாலும் மாறலாம். இதில் கண்டிப்பாக விளாடக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்தோம்னா வந்து 5 டபிள்யூசிஸ் விராட் கோலி, ஹர்ஷல் பட்டேல், சிராஜ், அசரங்கா, இவங்க வந்து கண்டிப்பாக விளாடுவாங்க. இவங்க ஸ்பாட் வந்து கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸ்வெல்லும் இருப்பார், அவர் வந்துட்டு அவர் வந்துடுவார். ஸோ இதுதான் வந்து என்னோட பிளேயிங் லெவன். ஸோ ஆர்சிபி டீம் பற்றி பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். உங்களோட பிளேயிங் லெவன்ஸ்னா கூட நீங்கள் சொல்லலாம். அடுத்து நான் எந்த டீம் பற்றி பேச போகிறேன்னு பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். So see you in another video. Bye bye. Take care.